ரொம்ப விலை அதிகமான பொருள் மாது அழகான பொருள் உடச்சிர கிடச்சிட போகிற. அப்படி உடச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? நீ சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? சரிமான்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். ஒரு ஊரில் ஒரு ராஜா தான் பணியாளர் இப்படி ஒரு பீங்காம் பொருளை உடைச்சதுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாராம். ஐயோ, அப்புறம் இன்றைய தண்டல் நேயருக்கு சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லிடலாம். வணக்கங்க. ஆமாங்க, ராஜாவுக்கு சீனாலேருந்து இறக்குமதியான 4 பீங்கா ஜாடிகள் இந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒன்று அந்த பணியாளர் உடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ராஜா பயங்கர கோவத்தில் அவருக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாரா? தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு வந்த உடனே உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்ட உடனே மிச்சம் 3 ஜாடியை நான் பார்க்கணும்னு சொன்னேன். அவன்கிட்ட எட்டு வந்து வச்ச உடனே சுக்குநூறாக உடச்சிட்டானா? இன்னும் கோவம் வந்துருச்சு ராஜாக்கு. ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், இந்த ஒரு ஜாடியை உடைச்சதுக்கு எனக்கு மரணம் கன்ஃபர்ம்டு. மீதி 3 உடைச்சாலும் நிச்சயமாகவே எனக்கு மரணம் உண்டு. நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை என்னை போல தவறுதலாக இந்த பீங்கானை போட்டு வேற யாராக உடைச்சி அவங்களுக்கும் தூக்கு தண்டனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறதுக்காக தான் இந்த பீங்காஞ்சாடியை நான் போட்டு உடைச்சேன்னு சொன்னான்னா. அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சது கோவத்தில் தான் எடுத்த முடிவு எவ்வளவு தப்பான முடிவு என்று. இது தாங்க வேதத்துலேயும் கர்த்தர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்ன்ட்டு. ஏன் கோபமும் பாவம் ஒன்றா சொல்கிறாங்கன்னா, கோபப்பட்டால் நிச்சயம் ஏதாவது தவறுதலான முடிவு நம்ம எடுக்கக்கூடாது. அதனால் நிதானிச்சு கொள்ளுங்கள், கோபப்படாமல் இருங்க. அப்படியே கோபம் வந்தாலும் எந்த டிசிஷன்ஸும் அப்போது எடுக்காதீங்க. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.